ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பிரஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்ய சாதக ஸ்வாமின் அசாத்யம் தவகம் வத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதக பிரபு என தருமை குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தியா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். ஸ்ரீ குரு ராகவேந்திரர், நான் அடிக்கடி நான் எல்லா என்னுடைய பதிவுகளிலும் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம், பூஜ்யாய ராகவேந்திராய, பூஜிக்கத்தகுந்தவராக இருக்கக்கூடிய ராகவேந்திராய, சத்தியத்தையும் தர்மத்தையுமே தன்னுடைய ரதமாக வைத்து கொண்டிருப்பவர். சத்தியமும் தர்மமுமே அவருக்கு ரதமாக இருக்கு. சத்திய தர்ம ரதாய பஜதாம், அவரை நீ பஜிப்பதால், அவரை நமஸ்கரிப்பதால், பஜதாம் கல்பவருஷாய, நீ அவரை பஜிப்பதால்னா அவரை பஜனை செய்வதால்னா அவரை நினைப்பதால், அவருடைய அந்த ஸ்லோகங்களை சொல்வதால் உங்களுக்கு கல்பவிருஷம் போன்று அனுகிரகிக்கக்கூடியவர் அப்படின்னு. நமதாம் காமதேனுவே, அவரை நமஸ்கரிப்பதால் காமதேனு போன்று நீங்கள் நினைப்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்னு. இந்த ராகவேந்திர சுவாமியோட ஸ்லோகத்திலே அப்படிதான் வரும். அபேட்சித பிரதாதான்யு ராகவேந்திரான்ன வித்தியத்தேன்னு சொல்லுவாங்க. அபேட்சிதம் அப்படின்னா நான் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்னு. அதை கொடுப்பதில் ராகவேந்திரர் போல் இன்னொருவர் இல்லைங்குது அந்த ஸ்லோகம். இன்னொருவர் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஸ்லோகம் உருவான இடம், உருவான விதம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸ்ரீ ராகவேந்திரர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். தமிழ்நாட்டில் புவனகிரி அப்படிங்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரியில் தான் பிறந்தார். அவங்க அம்மா அப்பாவுக்கு வெகு நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்து திருப்பதி பெருமாளை வேண்டி கொண்டு விரதம் இருந்து இவர் பிறந்ததுனால இவருக்கு வெங்கடநாதன் அப்படின்னு தான் முதல் பெயர். சன்னியாசியாக பட்டம் ஏற்பதற்கு முன் அவர் பெயர் வெங்கடநாதன். வெங்கடநாதன் பிறந்தது புவனகிரியில். ராகவேந்திரர் இவர் படித்து வேதங்களை எல்லாம் கற்றுணர்ந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்ததுன்னா மதுரையில். மதுரையில் அவருடைய அக்காவினுடைய கணவர், அவர் பேர் குருராஜன், அவரிடத்துல போய் தான் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுணர்ந்தார். அவங்க அப்பா கிட்ட வீணை வாசிக்க கற்றுக்கொண்டார். வீணா பண்டித்த ராகவேந்திரன் அவர் வீணை வாசிக்கவும் கற்றுக்கொண்டார். மிகப்பெரிய பண்டித்தம், நல்ல ஞானம் பெற்றவராக ராகவேந்திரர் இருந்தார். அதுக்கப்புறம் மீண்டும் கும்பகோணம் வந்து சுதீந்திர தீர்த்தர்னு அவரோட குரு, அங்கே பாடங்களை எல்லாம் படித்தார். சுதீந்திர தீர்த்தர்கிட்ட பாடம் படித்திருக்க கொண்டிருக்க காலத்திலே அவருக்கு திருமணமும் நடந்தது. ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கைனா, அப்படி ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கார். இன்னைக்கு அவரை போய் நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு கல்பவருஷம் காமதேனும் சொல்கிறோம். அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. மனைவி குழந்தை ஆயிடுச்சு, மனைவி எல்லாம் ஆயிடுச்சு, ஏழ்மைனா ஏழ்மை. ஒரு நமக்கு ஏகாதசி விரதம்ங்கிறது மாதத்துக்கு ரெண்டு நாள் வரும் இல்லையா, அப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசி. அவருக்கு 15 நாளும் ஏகாதசி, என்றோ ஒரு நாள் தான் உணவே கிடைக்குமாமா, அப்படி ஒரு வாழ்ந்திருக்கார். மாற்று துணி இல்லை. இந்த வேஷ்டி கட்டியிருக்கோம் நம்ம இன்றைக்கி நிறையா நம்ம வாங்குகிறோம். அவரை நினைப்பவர்களுக்கெல்லாம் நிறைய அள்ளி கொடுத்துட்ருக்கார். இன்றைக்கி அன்றைக்கி அவருக்கு மாற்று துணிக்கு வழி இல்லை. குளித்து சுத்தமாக கட்டிக்கணும் இல்லையா, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னால் அவ்வை, அந்த மாதிரி கூழானாலும் குளித்து குடின்னா, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னா இல்லையா. அப்போ அந்த கந்தையாக இருந்த அந்த வஸ்திரத்தை கூட கசக்கி ஒரு பக்கம் ஈரத்தை கட்டி கொண்டு ஒரு பக்கம் உணர்த்துவாராமா, அது உணர்ந்த பிறகு அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு இன்னொரு பக்கம் ஈரத்தை உணர்த்திப்பாங்களாமா. அவருடைய சரித்திரம் ராகவேந்திர விஜயம்னு அதில் சொல்லுவாங்க. ராகவேந்திரரோட வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா 1000 கண் கொண்ட இந்திரனுக்கு சமமாக இருந்ததும்பாங்க. என்னடா அது அப்படின்னா, அவ்வளவு ஓட்டையாமா, கண்ணுன்னா ஓட்டை, 1000 ஓட்டை இருக்கும் அந்த வஸ்திரத்தில். அதை முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு அதையே கட்டி கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு வசதி இல்லை. ஆனால் தான் வேதம் சொல்லித் தருவதையோ தன்னுடைய தர்மங்களிலிருந்து ஒரு சிறிது கூட விலகாமல் இருந்தார். இப்போ நமக்கெல்லாம் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, இந்த கடவுளை எனக்கு என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி நம்மளுடைய தர்மங்களை விட்டு நம்ம ஒதுங்கிடுறோம். ராகவேந்திரர் வெங்கடநாதனாக இருந்த பொழுது ஒரு இம்மி கூட இறைவன் மீது கோபம் கொண்டோ, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னோட சம்பிரதாயங்களெல்லாம் நான் விட்டுடுவேன்னு அவர் இல்லை, சரியாக இருந்தார் அவருடைய அந்த விதியில். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, அப்படி இருந்த பொழுது ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சமாராதனை, அன்னைக்கெல்லாம் சமாராதனை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அந்த சமாராதனைக்கு இவரும் போயிருக்கார்.
அப்ப அங்க அதுக்கு ஒரு யஜமானர் இருப்பார் இல்லையா, அந்த பிராமணர்களில் ஒரு யஜமானர் இருப்பார். ரொம்ப வித்தியா இருந்ததுன்னு அவருக்கு கர்வம் ஜாஸ்தி ஆயிடும். வித்யா வினய சம்பன்னேன்னா ரொம்ப வித்தியை படித்தவன் வினயமா இருந்துக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் வித்தை பலிக்கும்பாங்க. அங்கே இருந்தவர் தான் மெத்த படித்தவன்கிற எண்ணத்தில் இவரை பார்த்தனா போய் சந்தனார சும்மா வந்துட்டியா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்பேற்பட்ட தபஸ்வி மந்திர சித்தி உள்ளவர் அப்படி ராகவேந்திரருங்கிறது அதில் அவர் சன்னியாசி ஆறதுக்கு முன்னாடியே இந்த வெங்கடநாதன் போய் சந்தனம் அரைக்கிறார். ஏதோ மந்திரம் சொல்லிட்டே சந்தனம் அரைக்கிறார். சந்தனம் அரைச்சி அதை ஒரு அந்த கிண்ணத்தில் போட்டு கொடுத்துடுறார். உணவு அருந்தும் முன் எல்லா பிராமணர்களுக்கும் அந்த சந்தனம் கொடுக்கப்பட்டது. அந்த சந்தனத்தை எடுத்து எல்லோரும் பூசிக்கொள்கிறார்கள். எல்லோருக்கும் எரிஞ்சு கொப்பளம் ஆயிடுது, உடம்பெல்லாம் கொப்பளம் ஆகுது. ஐயோ ஐயோ எரிகிறது எரிகிறதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. யாரையா அந்த சந்தனத்தை அரைச்சது அப்படின்னு கூப்பிட்டு அந்த சாப்பாடு போடக்கூடிய அந்த சமாராதனை நடத்தக்கூடிய அந்த ஜமீன்தார் இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு கேட்க, இதை பாருங்க அவன் தான் அரைச்சான் என்ன பண்ணான்னு தெரியலங்க. இப்போ கூப்பிட்டு அவர் இடத்துல கேட்க, இல்லை அந்த அக்னி சூக்தம்ங்கிற மந்திரத்தை, அக்னியினுடைய மந்திரத்தை கூறிக்கொண்டே சந்தனத்தை இறத்தி விட்டேன், அதனால் இப்படி இருக்கும் கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி திரும்பியும் வருணனுடைய மந்திரங்களை சொல்லி கொடுக்குறார். எல்லோரும் பூசிக்கொள்ள குளிர்கிறது, சந்தனம் குளிர்ந்ததுன்னு. சந்தனம் எங்கேயாவது பூசினா எரியுமான்னா, அக்னி சூக்தம் சொல்லி அந்த சந்தனத்தை இறைத்ததுனால் அந்த அக்னியினுடைய அந்த மகிமை சந்தனத்துக்குள்ளேயே போயிடுச்சுங்கிறப்போ இவர் மனசு வச்சிருந்தாருன்னா தன்னுடைய ஏழ்மையை மாற்றிட்டு இருக்க முடியாதா? எங்க அக்னி வந்தது மகாலட்சுமி வரமாட்டாளா? பட் என்னுடைய பிராரப்தம் என்னுடைய கர்மா இதுதாங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு வாழ்ந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கிறது இல்லை. எனக்கு அப்படி ஆகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி ஆகாமல் இருந்தால் இப்படியே தான் நம்ம இருப்போம். ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டார். தங்கிட்ட அத்தனை சக்தி இருந்தாலும் இந்த இறைவன் கொடுத்த நிலையை மாற்றுவதற்கு அவர் விரும்பவே இல்லை. அப்படி ஒரு மகிமை இருந்தவராக இருந்து இதே கும்பகோணத்தில் சுதீந்திரர் மடத்திலேயே சுதீந்திரனுடைய கட்டளைக்குட்பட்டு சன்னியாசாசிரமம் தஞ்சாவூரில் வாங்குறார். பிறந்தது புவனகிரி, படித்தது மதுரை. தஞ்சா கும்பகோணத்தில் இருந்து ஜீவனம் தஞ்சாவூரில் சன்னியாசியாகிறார். தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் அவ்வளோ தொடர்பு பாருங்கள். ரொம்ப காலம் தஞ்சாவூர்லேயே தான் வாழ்ந்திருக்கார். அதற்கப்புறமாக அப்படியே பாத யாத்திரையாக சென்று மந்திராலயம்ங்கிற அந்த க்ஷேத்திரத்தில், அது வந்து ராகவேந்திரருடைய முன்னாடி அவதாரம் பிரக்லாதன், பிரக்லாதன் கிருதயுகத்தில் யாகம் செய்த இடத்தில் தான் தனக்கு பிருந்தாவனமாகணும்னு அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்க ஜீவசமாதி ஆனார்னு. அவர் அந்த ஜீவசமாதி ஆகிற அந்த ஒரு விஷயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சொல்லிட்டுவான்னு அவரோட சிஷ்யம் அப்பண்ணான்னு அவன் அனுப்பிச்சிருந்தார். அவர் திரும்பி வரப்போ துங்கபத்ரால பெரிய வெள்ள பிரவாகம் போகிறது. இவரால் இந்த பக்கம் மந்திராலயத்துக்கு வர முடியல. அந்த பக்கம் துங்கபத்ரனுடைய எதிர்கரையில் இருக்கார், இக்கரையில் மந்திராலயம் இருக்கு. அப்போ சொன்னது தான் இந்த ராகவேந்திர ஸ்தோத்திரம். அப்பா சம்சாரம் என்கிற சாகரத்திலே சிக்கி தவிக்கிறேனே குருநாதா, என்னை கைப்பிடித்து தூக்கி விடுன்னு கேட்கிறார். சம்சாரே அக்ஷக சாகரே பிரகிருத்தோ காதே சதா துஸ்தரே சர்வாவத்ய ஜலகிரகைர் அனுபமை காமாதிபங்காங்குலேன்னு இந்த முதல எப்படி இந்த கஜேந்திரன்கிற யானையை பிடிச்சதோ அப்படிதான் நம்மளையும் ஆசைகள் கமிட்மெண்ட்ஸுங்கிற யானை பிடிச்சிட்டே முதல பிடிச்சிட்டே இருக்கு. இதிலிருந்து என்ன தூக்கி விடுறாப்பா குருவே அப்படின்னு கேட்குறார். அப்படி இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது தான் அந்த நதி விலகி வழிவிட்டதுன்னு நம்ம ராகவேந்திரா படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். டெல்லி கணேஷ் ஓடி போடுவார், ஞான திருமேனி காண வர வேண்டுமே அப்படின்னு பாடிட்டு விடுவார். அது ஆக்சுவலாக ராகவேந்திர ஸ்தோத்திரம் அது சொன்னது. அந்த ராகவேந்திர ஸ்தோத்திரம் முடிக்கிறப்ப தான் இவர் பிருந்தாவனம் ஆயிடுறார். அங்கே வந்து யோபக்தியாகுரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன் நெப்படே ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா நக விவே தஸ்யா அசுகம் கிஞ்சன. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறபவனுக்கு நினைப்பவனுக்கு அசுகமே வராது. சுகமாக இருக்கிறதுனா சுகமா, அசுகம்னா சுகம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு. அப்போ அசுகமே வராது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கணும்னு பார்க்குறார். இவர் பிருந்தாவனம் ஆயிட்டார், திக்குமுக்காடி போய் நிற்கிறார். அப்போ பிருந்தாவனத்திலிருந்து ராகவேந்திரர் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார். அதுதான் பிருந்தாவனம் ஆனோம்னா முதல் நடந்த மகிமை அற்புதம்னா அதுதான். இந்த ஸ்தோத்திரத்துக்கு யார் சாட்சினா, சாட்சி ஹயாஸ்யோத்ரஹி, யார் இங்கே இளந்தரில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான் இருக்கானோ அவனே இந்த ஸ்தோத்திரத்திற்கு சாட்சி பூதமாக இருப்பான்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரம் முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு மகிமை நிறைந்த அந்த ராகவேந்திரர் மந்திராலயத்தில் பிருந்தாவனம் ஆன பிறகு நிறைய இடங்களில் அவருடைய பிருந்தாவனங்கள்
அந்த புனித மண்கிற மிருத்திகையை எடுத்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிருந்தாவனங்கள்ல முதல் எது வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காவேரி கரையில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் தான் தமிழ்நாட்டோட முதல் பிருந்தாவனம். ஆனால் அந்த பிருந்தாவனம் புனித மண் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது அல்ல. ஏன்னா அங்கிருந்த ராஜா, அந்த அப்போ இருந்த ராஜா வந்து ராகவேந்திரர் ஊர் விட்டு போன உடனே தஞ்சாவூரில் பஞ்சம் வந்துடுத்து, நீங்கள் திரும்பி வாங்கன்னு கூப்பிடுறப்போ, இல்லை நான் என்னுடைய சஞ்சாரம் வேறு விதமாக இருக்குது, சூக்ஷ்ம ரூபமாக அங்கே இருப்பேன் நான், உனக்கு ஒரு பாம்பு வழிகாட்டும், அந்த இடத்துல எனக்கு பிருந்தாவனம் வெய்யின்னு சொல்கிறார். அந்த பாம்பு போய் நின்ற இடத்தில் தான் பிருந்தாவனம் வைக்கப்பட்டது. அந்த பாம்பு அந்த இடத்துல கல்லாக மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. சர்ப்பபீடம் இருக்கக்கூடிய ஒரே பிருந்தாவனம் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்க பிருந்தாவனம். நான் தஞ்சாவூரில் இருக்கிற பிருந்தாவனத்துக்கு மூல பிருந்தாவனத்திலேருந்து கொண்டு வந்து அந்த புனித மண் வச்சு பிரதிஷ்டை பண்ணதில்லை, ராகவேந்திரர் தானாக வந்த பிருந்தாவனம் அது. அதுக்கப்புறம் அந்த புனித மண் எடுத்து கொண்டு வந்த பிருந்தாவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஈரோடு, ஈரோட்டில் காவேரிக்கரை பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் தான் மிருத்திகா பிருந்தாவனங்கள், அதாவது அந்த புனித மண் வைத்து பிரதிஷ்டை செய்த பிருந்தாவனங்களில் முதல் பிருந்தாவனம் தமிழ்நாட்டில். இரண்டாவதான பிருந்தாவனம்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சலவன் வீதி அப்படிங்கிற வீதியில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி கோவில் தான் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பிருந்தாவனம், கோயம்புத்தூரோட முதல் பிருந்தாவனம். கோயம்புத்தூர் மாவட்டம்னு என்ன இருந்தது, திருப்பூர், பொள்ளாச்சி, பல்லடம், சத்தியமங்கலம், இந்த பக்கம் ஊட்டி, மேட்டுப்பாளையம், இந்த எல்லா பகுதிகளுக்குமே சேர்ந்து, சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே சேர்ந்து முதல் ஈரோடு. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கோவை மாவட்ட சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பிருந்தாவனங்களிலேயே முதல் பிருந்தாவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சலன் வீதியில் இருக்கிற ராகவேந்திர சுவாமி கோயில் தான். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம். இதில் இன்னொரு விஷயம், இந்த ராகவேந்திரர் 1865 ராகவேந்திரர் பிருந்தாவனம், அதுக்கு முன்னாடி யோகாஞ்சநேய சுவாமியினுடைய கோவிலாக அது இருந்திருக்கு. ராகவேந்திர சுவாமி மிருகசீரச நட்சத்திரம், இந்த ராகவேந்திர சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேணுகோபால கிருஷ்ணருடைய கோவில் இருக்கும். ராகவேந்திரர் பிருந்தாவனம் ஆகிறப்பையே கிருஷ்ணன் தான் அழைச்சிட்டு போய் பிருந்தாவனத்துக்குள்ளே உட்காந்து வைப்பார் இல்லையா, அழைக்கிறான் மாதவன்னு. அந்த மாதவன்கிற கிருஷ்ணன் தான் அவரை கொண்டு போய் பிருந்தாவனத்திலே உட்காந்து வைப்பார். இங்கே என்ன விசேஷம்னா, அருகிலே வேணுகோபால கிருஷ்ணனோட சேர்ந்த ராகவேந்திரர், கிருஷ்ணர் பக்கத்திலேயே இருக்கார். அந்த கோவிலும் 500 வருடம் புராதனமான கோயில். அந்த புராதனமான கிருஷ்ணர் கோயிலுக்கு அருகில் ராகவேந்திரர் கோயில், உடன் யோகாஞ்சநேயர். யோகம்னா என்னங்க, நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்யம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பாக்யம் நமக்கு கிடைக்கணும், யோகம்ங்கிறது எல்லாமே 9வது இடம்னு சொல்கிறோம் ஜோதிடத்தில். 9வது இடம் காலபுருஷனுக்கு 9வது இடம் எடு தனுசு ராசி. தனுசு ராசி யாரோட ராசி, குரு பகவானுடைய ராசி. அப்போ அங்கே யோகாஞ்சநேயர் உங்களுக்கு பாக்யத்தை கொடுக்கக்கூடியதாக, எங்கும் காண முடியாது, நீங்கள் ஷோலிங்கரில் தான் சங்கு சக்கரத்தோடு இருப்பார். அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் செலவன் வீதியில் சங்கு சக்கரத்தோட அபயஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய யோகாஞ்சநேயர். யோகம்னா உங்களுக்கு என்ன பாக்கியங்கள் எல்லாம் தடையாகுது, அந்த பாக்கிய தடைகளை நீக்கக்கூடியதாக யோகாஞ்சநேயரும், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக ஸ்ரீ ராகவேந்திரரும் கோவையில் எழுந்திருக்காங்க. இந்த கோவிலினுடைய திருப்பணிகள் எல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. உங்களுடைய பாக்கியங்கள் இன்னும் பாக்கியமாக ஆகிறதுக்கு இது போன்ற திருப்பணிகளில் எல்லாரும் ஈடுபடணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன். அற்புதமான இங்க முதல் பிருந்தாவனமான ஈரோடு, இரண்டாவது மிருத்திகா பிருந்தாவனமான கோவை பிருந்தாவனங்களை கண்டிப்பாக நீங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, குரு ராகவேந்திரருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமையட்டும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த புராதனமான இந்த பிருந்தாவனங்களை எல்லாம் தரிசனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.